அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யும் முறை இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் என்னால் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்கள் உங்களது நோட்டிபிகேஷனில் பெறுவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் வீடியோவிற்குள் செல்லலாம். படத்தில் காட்டியவாறு வூஃபரின் ஃப்ரேம் எடுத்து அதன் வாய்ஸ் கோயில் அசையும் பகுதியாகிய மேக்னெட்டின் மேலே உள்ள ஃப்ரண்ட் பிளேட்டிற்கும் போல் பீஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தூசிகள் துணிக்கைகள் ஏதாவது இருப்பின் இவ்வாறு துடைத்துக் கொள்ளலாம். இது ஆரம்பத்தில் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த இடைவெளி ஏர் கேப் என அழைக்கப்படும். அதன்பின் அந்த ஏர் கேப்பிற்கு பொருத்தமான அளவுடைய வாய்ஸ் கோயில் ஃபோமரை எடுத்து அந்த ஏர் கேப்பினுள் கவனமாக வைக்க வேண்டும். அதன் உட்பகுதியில் வீடியோவில் காட்டப்பட்டவாறு நான்கு பக்கமும் பேப்பர் துண்டுகளையோ அல்லது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட எக்ஸ்ரே ஃபிலிமினையோ வைத்து சரியான பொசிஷனில் நிறுத்த வேண்டும். அதன்பின் வாய்ஸ் கோயில் ஃபோமரின் வெளிப்பகுதி சம இடைவெளியில் உள்ளதா என பார்ப்பதற்கு அந்த ஏர் கேப் இடைவெளியில் பேப்பர் ஒன்றின் மூலம் இடைவெளி சமனாக உள்ளதா என அசைத்து பார்க்க வேண்டும். இதன் பொழுது வாய்ஸ் கோயிலின் இரண்டு முடிவிடங்களும் சேதமடையாதவாறு கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வாய்ஸ் கோயில் சுற்றப்பட்ட ஃபோமரை தாங்குகின்ற ஸ்பைடர் என்ற பகுதியை இரும்பினாலான ஃப்ரேமுடன் ஒட்டக்கூடிய பேஸ்ட் ஒன்றை பாவித்து ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஒட்டுவதன் முன் பொசிஷன் சரியா என அசைத்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் மூவிங் இடையூறின்றி நிகழ்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்பைடருடன் மூவிங் கோயில் தாங்குகின்ற ஃபோமரை ஒட்டுவதற்கு இரண்டு வகையான பேஸ்டினை பாவிக்க வேண்டும். இதில் ஹார்ட்னர் ரெசின் என்ற இரண்டு வகையான ட்யூப்களில் பேஸ்ட் உள்ளன. இவை இரண்டையும் கலந்து உருவாக்கும் பேஸ்டை கொண்டு ஒட்ட வேண்டும். இரண்டினையும் கலக்கும் விகிதத்திற்கேற்ப இறுக்கமாகும் நேரம் மாற்றமடையும். சப்ஸ்கிரைப் செய்யும் முறை இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் என்னால் தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்கள் உங்களது நோட்டிபிகேஷனில் பெறுவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து போனை ஃபோமரின் மீது வைத்து சென்டர் பண்ணி அதே பேஸ்டை பாவித்து உட்புறமும் வெளிப்புறமும் ஒட்டுதல் வேண்டும். இந்த இடத்தில் இந்த வகையான ஒட்டும் பதார்த்தம் பாவிப்பதற்கான காரணம், இவை இறுகிய பின் மீள்தன்மையற்றவையாக இருக்கும். இதனால் வாய்ஸ் கோயிலின் ஃபோமர் அசையும் அசைவுக்கேற்றவாறு கோனை அசைக்கும். இதனால் 100% அதிர்வு கோனுக்கு கடத்தப்படும். இதனைத் தொடர்ந்து கோன் பேப்பரின் சஸ்பென்ஷனை ஃபூவரின் ஃப்ரேமுடன் உலோகத்துடன் ஒட்டக்கூடிய பேஸ்டை பாவித்து ஒட்டிக்கொள்ள வேண்டும். இதன் பின்னர் டெர்மினல்களை ஒட்டிக்கொள்ள வேண்டும். வாய்ஸ் கோயிலிருந்து பெறப்பட்ட இரண்டு முடிவிலங்களில் நேர்முனையை நேர்முனை டெர்மினலுடனும் எதிர்முனையை எதிர்முனை டெர்மினலுடனும் ஒட்ட வேண்டும். இதற்கு ஷோல்டரிங் அயன் பாவித்து ஈயத்தின் மூலம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். நேர் எதிர் முனைவுகளை ஒரு பேட்டரியினை பிடித்து பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது 1.5 volt பேட்டரியில் தொடுக்கப்படும் போது போன் மூவிங் வெளிப்பக்கமாக இருந்தால் அப்பொழுது பேட்டரியின் நேர்முனை தொடுகையுள்ள டெர்மினல் நேர்முனையாக கொள்ளப்படும். இதனைத் தொடர்ந்து டஸ்ட் கேப்பை ஒட்டிக்கொள்ள வேண்டும். இதுவே ஒரு வூவர் ஸ்பீக்கரில் வாய்ஸ் கோயில், ஸ்பைடர், கான் பேப்பர் ஆகியனவற்றை மாற்றும் செயல்முறை ஆகும். இது தொடர்பான அதாவது ஸ்பீக்கர் வடிவமைப்பு, தொழிற்பாடு என்பன அடங்கிய விவரண வீடியோ விரைவில் வெளியாக உள்ளது. அதில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நன்றி. என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.